வெல்கம் பேக் டு சுமீஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்து நல்லா கொதிக்க வச்சிடணும். இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து நம்ம சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சுட்டுருக்கிற இந்த மீன் டைமில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த பவுடரை வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் மில்க், அது கொஞ்சம் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நம்ம பாயில் பண்ணிட்டு இருக்கிற அந்த மில்கில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மில்க்குக்கு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பேர் ரப்டின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கோதுமை பிரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ கோதுமை பிரெட் வந்து 4 பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பிரெட் பீசஸ் வந்து ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இது ஒரு முகலாய ஸ்வீட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை செஞ்சிடலாம். இது ஹெல்தியான ஸ்வீட், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பிரெட் பீசஸ் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஃப்ரையான இந்த பிரெட் பீசஸ் வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற ரப்டி எடுத்து நம்ம இந்த பிரெட் பீசஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இந்த பிரெட் பீசஸ் இந்த ரப்டியில் நல்லா கொஞ்சம் ஊறணும். ஊறுறப்ப வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபைனலாக குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் பீசஸ் வந்து நான் ஃபுல்லாக மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஷாகித்து கூட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பார்க்க மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஜூஸியாக, அந்த ஸ்வீட்னஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் சமைங்க, சாப்பிடுங்க. சுமீஸ் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.